श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् इदुवरेक्लं श्रीवैकुण्ठस्तवत्तिल 40 श्लोकंगलुडैय अर्थत्तै நாம் பார்த்தோம். இங்க இந்த ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல பார்த்தோம்னா முதல்ல வந்து யோனித்ய மத்திய அச்சுதபதாம்புஜ யுக்மருக்மு வியாமோக திருநாயமேனி அஸ்மத் குருவர் பகவதோ சுதேக சிந்தோ ராமானுஜஸ்த தரணோ சரணம் பிரபத்தியன்னு எம்பெருமானார் விஷயமான ஒரு மங்கள ஸ்லோகத்தினுடன் இந்த ஸ்லோக இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா நம்மாழ்வார் விஷயமாக ஒரு ஸ்லோகங்கள், அதையே நம்மாழ்வாரையும் திருப்பார்கடலுக்கு சமானமாக ஆக்கி அந்த நம்மாழ்வார் விஷயமாகவே இரண்டு ஸ்லோகங்கள் அற்புதமான ஸ்லோகங்கள். அவைகள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற நம்மாழ்வார்களுடைய நம்மாழ்வாருடைய பெருமைய என் மங்களாய மகத்தே ஜெகதாம் சந்தி தைவிஷ்டபான் அபிபதானி பதாசிரயாணி வந்தாமியே சரசுஜேக்ஷணம் அத்வித்தீயம் வேதாந்த வேத்ய மனிதம் பிரதமம் மகஸ்தது என்பதாக சொல்லி அனாதியாக இருந்திருக்கிற ஜோதி ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான விளங்குவதாக சொல்லி சாதிக்கிறார். அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான பீதாம்பரம் எம்பெருமான் எல்லாருக்கும் அச்சதார்த்த பரிதான தீட்சிதனாக எழுந்தொள்ளியிருக்கிறது. அவருடைய கர்ணபாசன் திரு திவ்யமங்கள விக்கிரகம் அந்த திருவட்சத்தில் லட்சுமி எழுந்தொள்ளியிருக்கிறது. இப்படிப்பட்டவராக எம்பெருமான் எனக்கு மனசுல எப்பவுமே ஆவிர்பூத்தராக ஆகட்டும் என்று பெருமாளிடத்துல ஆரம்பத்துல பிரார்த்தனை பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் அதையே பரதத்துவமாக அந்த பெருமாள் அவரை நினைச்சு இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதவராக எழுந்தொள்ளியிருக்கிற அனோரணியான் மாதோ மகியான் எல்லாம் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டவராக இருந்திருக்கிற எம்பெருமாறு அவருடைய வைபவத்தை சொல்லி சொன்னார். பெருமாள் எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய பெருமை பேசப்பட்டுள்ளது என்பதை பற்றி அடுத்ததாக சொன்னார். எத் வைஷ்ணவம் தாம ஆம்நாய மூர்தனி அப்படின்னு சொல்லி சொல்லச்சு சுத்தி சிரசுச்சு பாதி அஸ்மின் அசுன் மனோரசபத சகல சமயத்தின்னு ஆளவந்தார் எப்படி சாதிச்சாரோ அதே மாதிரியாக இங்கேயும் அந்த வேதத்தினுடைய சிரசு என்று சொல்லப்படுகின்ற உபனிஷத் பாகத்திலையும் அதே மாதிரி என்னை போன்றவருடைய சொல்லுக்கும் கோச்சரமாக ஆறுதுன்றது இருக்கேன். அப்போ அந்த எம்பெருமானுடைய ஒரு ஆசிரித வாத்சல்யம் ஆசிரிதர்களிடத்துல அவருக்கு உள்ள வாத்சல்யம் எவ்வளவு என்பதை காண்பிக்கிறதுன்னு அற்புதமாக அதை பத்தி தெரிவித்த இது நைச்சானுசானுதானம் பண்ணிட்டு இருக்குச்சு. அடுத்த ஸ்லோகம் என்னன்னாக்க ஜானன் அபிகமா மனபத்திர விஷ்ணு விஷ்ணோ பத பிரணயினி கிர மாத்ரியேகம் ஸ்வாவலீடமபி தீர்த்தம் அதீர்த்தமாகும்
நோதன்யதாம் அப்பிச்ச சொன்னாக்கில்ல லஜ்ஜிதவ்யம்னு எட்டாவது ஸ்லோகத்துல தன்னை குறவா சொல்லிட்டு இந்த வாக்கு தன்னுடைய அதிநீச்சமாக இருக்கிற தன்னுடைய வாக்குனால ஸ்தோத்திரம் பண்றதுனால பெருமாளுக்கு தானே குறவேற்று ஏற்பட்டுடுமா அப்படின்னு சொன்ன ஒரு நாய் கங்கா ஜலத்தை தொட்டுறதுன்றதுனால அந்த கங்கா ஜலத்துக்கு ஏதான ஒரு குறவு வந்துருமா அல்லது கங்கா ஜலம் பரம பவித்திரமானது அதை நாமும் போய் தொட்டு விடுறோமேன்னு நாய் எதனா வெக்கப்பட போறதா ரெண்டும் கிடையாது நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு பார்த்த சொல்லி சொல்ற எம்பெருமான் உயர்வர உயர்நலம் உடையவன் என்னும்படியாக பல குணங்களுக்கு நிதியாக பெருமாள் எழுந்திருக்க அவர் மனசாலையும் எதோ வாச்சோ நிவர்த்தன்னு சொல்லி மனசாலையும் எண்ணி பார்க்க முடியாதவராக இருந்திருக்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரியவராக இருந்தாலும் கூட ஒரே ஒரு துளி ஒரு திவல இருந்தா போறோம் என்னுடைய விடாயெல்லாம் போயிடும் ஒரு சின்ன புழு இருந்துனாக்க அந்த புழுவுக்கு ஒரு சமுதிரத்துல ஜலம் மொத்தம் ஓடணும்னு அவசியம் இல்லை அந்த புழு ஜீவிக்கிறதுக்கு ஒரு திவல இருந்தா போறோம் இந்த மாதிரியாக எம்பெருமானுடைய கட்டாட்சம் லேசம் துளிவிட்டு நமக்கு இருந்தா போறோம்ன்றத ஆழ்வான் சாதிச்ச ஒன்பதாவது ஸ்லோகத்துல பத்தாவது ஸ்லோகத்துல சொல்லச்சு பிரேமார்த்தம் விஹ்வல கிரகா புருஷா புராணா துவாம் தொட்டோ மதுரபா மதுரை வசோபி இவாள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த ஒரு தழுதழுத்த குரலினோட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண ஆசைப்படுற அப்படிப்பட்ட ஒன்னை என்னுடைய வார்த்தைகளாலையும் நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பொறுமை வேணும்ன்றது தெரியறது என்பதாக சொல்லி இதெல்லாம் ஸ்தோத்திரத்தினுடைய உபோத்பாகம் ஆரம்பமாக சொல்லுகின்ற இதுக்கப்புறமா ரிகுஜசாமன்ற வேதங்கள்லாம் கூட பெருமானுடைய கட்டளையாக சொல்லப்படுகிறது இப்ப அதீந்திரியமான அர்த்தங்கள்ல அதாவது கண்ணுக்கு புலனாகாத கண்ணுக்குன்ன புலன்களால் அறிய முடியாததாக இருக்கக்கூடிய விஷயங்களில வேதாந்தம் தான் பிரமாணம்னு சொல்லி எல்லாரும் ஒத்துன்றிருக்கோம் அப்படி இருக்கச்சே இந்த ஜெயின பௌத்தாள்லாம் வந்து வேதத்தை ஒத்துக்கிறது இல்லை ஆனா அவ ஒத்துக்காததுனால வேதத்துக்கு எதனா குறவு வந்துருமா அப்படின்னு சொல்லி சொன்னா வேதத்துக்கு ஒவ்வொரு குறவும் வராது வேதம் அப்படியே இருக்கும்னு சொல்லி அந்த பகவத் பகவான ஸ்தோத்திரம் பண்ற வேதத்தினுடைய பெருமைய சொல்லி சொல்ற அதுக்கப்புறமா அடுத்த விஷயத்துல நாம வீட்டுக்குள்ளேயே நிதிய வச்சுண்டு அது மேலேயே நடந்து போயிட்டு நாம தேடிந்தோம்னாக்க அது நமக்கு கிடைக்க முடியாததாக இருந்திருக்கு ஆகையால பெருமாள் அந்தர்ஹிதான் நிதிக்கு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய நிதி அந்தராத்மாவாக எழுந்தருள் இருந்திருக்க அந்த எம்பெருமான பாக்யவான் தான் எப்படி வீட்டுல இருக்கிற நிதிய பாக்கியம் பண்ணவர்களே பார்க்கின்றனரோ அதே மாதிரி எம்பெருமான உணர்றவாளும் கூட அவளும் பாக்கியம் பண்ணிருக்கவாளாக இருக்கணும்னு தான் சொல்லி சொல்லணும் ஆகையால மீதி பேரால உம்மை தெரிஞ்சுக்க முடியாது அப்ப சுகிருத்திகள் பாக்கியசாலிகளான பெரியோர்கள்லாம் வேதத்தை அடைஞ்சனர் ஆகையால வேத பாக்கியமான வேதத்துக்கு புறம்பான வேதத்தை அங்கீகரிக்காதவர்களாக இருக்கிறாள் அவளால உம்ம உணர முடியாமல் இருக்க என்பதாக
அந்த எபெருமானுடைய வைபவத்தை மகான்களால தான் அறிய முடியும், எல்லாராலையும் எல்லாம் அறிய முடியாதுன்றதையும் அதுக்கப்புறமா சாதிச்சார். இப்படி இந்த 12 ஸ்லோகங்கள்னால சொல்லிட்டு பார்த்தேன். 13வது ஸ்லோகத்துல வரைச்சே எபெருமானுடைய கிரீடை விளையாட்டு எப்படி இருக்குன்றது சொல்ற. அது எம்பெருமானுடைய விளையாட்டுன்றது விசித்திரமாக தோன்றது. அதாவது வைதிகாலிலேயே சில பேராக இருக்கிறவ எம்பெருமானுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்காம இருந்துருக்கான். அதாவது மீதி பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்றது சரி, அவளுக்கு பாக்கியம் இல்லைன்னு அது போனா போட்டோம். வேதம் அறிந்தவர்களாக இருந்துருக்கிறவ வேதாத்தியனம் பண்ணியும் அந்த எம்பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னவனாக்க அவ பிறந்தும் நஷ்டமானவர்கள். அதாவது அவளுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுறது, பலனே இல்லாமல் போயிடுறதுன்றத சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா பாஷ்யார்கள் வேதத்துக்கு ஒத்துக்கொள்ளாத வேத பாஷ்யர்களாக ஜெயின பௌத்தாள் மாதிரி இருக்கா, வேதத்தை ஒத்துண்டு விபரீத அர்த்தத்தை சொல்றவா, இவா ரெண்டு பேருமே வேதத்தை ஒத்துண்டவாளும் ஒத்துண்டு விபரீத அர்த்தம் சொல்றவாளும், வேதத்தை ஒத்துக்காமல் அந்த வேதத்துக்கு புறம்பாக அதை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் சொல்கிறவர்கள் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அபாரங்கோரம் தமகா சமுப்பயந்தி, அவளும் வந்து அஜ்ஞானத்தை தான் அடைகிறார்கள். அவ எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆறுதல்ல. அவள்லாம் ஒரு கானல் நீர்லேருந்து தாகத்தை தணித்து கொள்ளுகிறவர்கள் போல திகழ்கின்றனர் என்பதாக சொல்லி சொல்றார். இப்போ எப்படி பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுன்றத பத்தி சொல்ற. இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை, உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சின்றாக்க எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும்னு தெரிகிறது. அந்த வேதத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ருதி, அதாவது தர்க்கம், ஸ்மிருதி, இதிகாசம், புராணங்கள் இவைகளெல்லாம் வேதம் சமூப பிரம்மதே என்று ஆருஷம் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திரா விரோதினா எஸ் தக்கேன் அனுசந்தத்தை சதர்மம் வேத நேதரஹா என்றபடி, இப்படி நியாயானுகிரகிதமான ஸ்மிருதி இதிகாச புராணங்களோட கூட அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை அறிபவர்கள்தான் உண்மையாக வேதத்தை அறிந்து கொள்பவர்கள் என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி இந்த மாதிரியே இருந்திருக்கச்சே யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில பக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்காளோ அவளால தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்த போதா, அவள்லாம் எவ்வளவுதான் படித்தவாளாக இருந்தாலும் எவ்வளவுதான் சாஸ்திரஜானர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் அத்தியனம் பண்ணவர்களாக இருந்தாலும் கூட அவளால பகவத் ஸ்வரூபத்தை உண்மையான நிலைய அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் தெரிவித்தார். வேதார்த்தீஸ்து பக்திதேவ லப்யா யாவான் ஹி எச்ச பகவன் அது தத்துவ தத்துவம். இந்த வேதார்த்தி வேதத்தினுடைய அர்த்தம் அந்த ஞானமானது, அதாவது உம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த வேதார்த்தத்தை கொண்டு அறியக்கூடியவன் என்ற புத்தியும், இத பக்தியால் மாத்திரம்தான் அறிய முடியுமே தவிர வேற எதாலையும் அறிய முடியாது. ஆகையால யார் யாருக்கெல்லாம் எம்பெருமான் இடத்துல பக்தி விதம் இருக்கோ அவளால தான் அறிய முடியும். நாகம் வேதைகி ந தபசாம் ந தானேன ந சேஜயா சக்க ஏவம் விதோ திரஷ்டும் திரட்டவான் அசி மாம்யதாம். கீதையில சொல்லி சொல்ற, எவ்வளவுதான் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி பக்தி இல்லாதவர்களால இந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது என்பதாக சொல்ற. தத்வார்த்த தத்வர பரஸ்வத வேதவாக்கியை சாமர்த்தியதா ஸ்மிருதி வீரர் தாதிருஷிபி சுவாமேவ தத்துவபரம் ஆத்விகம் அத்தம்
तत्पुराणैः वेदन्यधीभिः अपि निश्चिनमः परेशम्। இங்க எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை எப்படி தீர்மானம் பண்றதுன்னாக்க, பல வேத வாக்கியங்கள்னாலையும் ஸ்மிருதி புராணங்கள் இத்திஹாசங்கள்னாலையும் இந்த எம்பெருமான் தான் பரமார்த்தமாக எழுந்துள்ளிருக்க, அவர் தான் பரதத்துவமாக எழுந்துள்ளிருக்க ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதுக்கு மேலதான் வரிசையா சில விஷயங்களை பத்தி சொல்லிட்டு வரு. சில பேருக்கு ஈஸ்வரன்னு பேர் இருந்துருக்கு, அதே மாதிரி பிரம்மாவுக்கு வரைச்சே சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாவுக்கு பேர் இருக்கு. அப்படிலாம் பேர் இருக்கிறதும் என்னென்ன, இந்த லோக பிரசித்தியை கொண்டு அவளை சொல்லி சொல்றேன். லோக பிரசித்தியில கூட இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறவன அவனை ஈஸ்வரன் எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரசித்திக்கும் ஒரு மூலம் வேணும், அந்த மூலம் எதுன்றத நாம கொஞ்சம் பார்க்கணும். அதாவது அந்த பிரசித்தியானது சமூலம் மூலாதாரம் காட்டும் அந்த பாதிகளாலேயே வேதமானது கொள்ளத்தகும். வேதம் தான் மூல பிரமாணமாக காட்டுறது. அந்த வேதம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது பிரம்மாதான் படைப்பவன், ஈஸ்வர சப்தத்தினால சொல்லப்படுபவன் ருத்ரன் என்றெல்லாம் வேதத்தை கொண்டு சொல்றேன்னு சில பேர் ஆரம்பிச்சாலும் கூட, உண்மையில எல்லாத்துக்கும் மூலமாக எழுந்துட்டு இருக்கிறதாக அந்த வேதமே காண்பிப்பது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதாக இருந்து சொல்ற. பெருமாள் எப்படிப்பட்டவராக, அணுக்கும் அணுவாக இருந்துருக்கிறவ, ஆத்மா ஜனச ஜனக ஜெகதஞ்ச யோபூத்துன்னு லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாக எழுந்துள்ள இருக்கவ, சேத்தனா சேதனைகள் வர்க்கத்துக்கும் பிறப்பளிப்பவனாக இருந்து அதுக்கு ஆத்மாவாகவும் இருந்திருக்கவர். அப்போ அந்த எம்பெருமான் வேதாத்மா வேதமே உருவாக இருக்கிற ஒரு பிரணவமான வாசக சப்தங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர். அதாவது எல்லா வாசக சப்தங்களாலேயும் குறி பெயர்ச்சொற்கள் எல்லாவற்றுக்கும் குறிப்பிடப்படுபவராக, எல்லா சற்களாலையும் குறிப்பிடப்படுபவராக இருப்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கார். அதுக்கப்புறமா 20வது ஸ்லோகத்துல சொல்ற, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்க சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவருக்கு ஈஸ்வரன் யாரானா இருந்திருக்காளா அப்படின்னு சொன்னா யாரும் கிடையாது. ஆத்மேஸ்வரஹா, ஆத்மேஸ்வரஹான்னா தனக்கு தானே ஈஸ்வரனாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவருக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அவர் விஸ்வஸ்தித் அதிபதி, எல்லாராலுக்கும் எல்லா லோகத்துக்கும் அதிபதியாகவும் எல்லாராலையும் அடைய தகுந்தவராகவும் எழுந்தருள் இருக்கவன் சாட்சாத் நாராயணன் தான். ஆகையால ஏகவே பிரம்மாதியோபி பவதீட்சண லப்த சத்தாக ஆனார். பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள்லாம் கூட எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலேயே, அதாவது தாங்கள் பெற்ற பிறவியின் பலனை அடைந்தார்கள் என்பதாக சொன்னோம். இப்ப பெருமாள் எப்படி இருக்கிறவர் என்பது சொல்லச்சே, நிசமாபியதிகன்னு சொல்லி சொல்ற ஒத்தார்மைக்கார் இல்லாதவராக எழுந்தருள் இருக்காருங்க. அது எல்லாத்த காட்டிலும் பெருமாளுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, ஊர்ஜித ஸ்ரீஹி என்பதாக ஒரு அற்புதமான பதத்தை இந்த பெருமாளை குறிக்கிறதுக்கு சொல்றார். 21வது ஸ்லோகத்துல ஊர்ஜித ஸ்ரீஹின்னு சொல்லச்சு, ஊர்ஜிதம் அந்த பிராட்டியினாலேயே நிலைநாட்டப்பட்டவர் என்பதாக அர்த்தம். அதாவது பிராட்டி எம்பெருமான் இடத்துல நிலையாக இருக்கிறவர். ஆகையால இவர் ஒருத்தர் தான் திருவோடு இருந்துருக்கிற தேவராக ஆற, மீதி எல்லாரும் திருவில்லா தேவர்களாக ஆகின்றனர் என்பதாக சொல்ற. ஆகையால இந்த எல்லாத்திற்கும் மூலமாக அந்த பெருமாள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதி தவிர வேற யாரும் இல்லை என்பதை அற்புதமாக தெரிவிக்கிற. எம் பூதபவ்ய பவதீஷ மனீஷ மாகுகும் அந்த சமுத்திர நிலையம் எம் அனந்தரூபம். அந்த எம்பெருமான் தான் பூதகாலம் பவிஷ்யத் காலம்னு சமஸ்த காலத்துக்கும் ஈஸ்வரனாகவும் இருந்துட்டு இருக்க, அவருக்கு நியமிப்பு அவரை நியமிப்பதற்கு இன்னொருத்தர் இல்லாதவராக அவர் இருந்திருக்கவர். அவர் சமுத்திரத்துக்குள்ள இருக்கிறவராகவும்
அவதார விக்கிரக விசேஷங்களோட கூட எழுந்தருள் இருக்கிறவராகவும், அந்த மகாலட்சுமி அவளுக்கு அந்த எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள், புருஷ சூக்தத்தினால சகசிரசீருஷா புருஷா என்று போற்றப்பட்டவராகவும் இருக்கிற அந்த பரமபுருஷன் என்பதாக சொல்லி சொல்ற. அதே மாதிரி சர்வஸ்ருதிஷு அணுகும் ஸ்திரம் அப்ரகம்பியம், அந்த எம்பெருமான் எல்லா உபனிஷத்துக்களாலேயும் போற்றப்படுபவராக திகழ்கின்றவர். அதே மாதிரி புருஷோக்த வாக்கியத்தை சொல்லி அங்க நாராயண பரவ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக அந்த எம்பெருமான் தான் எல்லா வேதத்தினாலேயும் போற்றப்படுபவராக எழுந்திருக்கார் என்பதை சொல்லி சொல்ற. இப்படி சொல்லிட்டு 24வது ஸ்லோகத்தினால ஈஸ்வரத்துவ பிரயுக்தமான ஆனந்தத்தை சதகுணத்தோத்திர நூறு நூறு மடங்காக பெருக்கிக் கொண்டே போறது. அதாவது அந்த தயக்கோ மானுஷ ஆனந்தா தயே சதம் மானுஷ ஆனந்தா ஆனந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆனந்தத்தினுடைய நிர்வச்சனம் இந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லின்ற வரைச்சே ஈஸ்வரானந்தத்தை இப்படின்னு சொல்லி அளவிட்டு சொல்ல முடியாததாக இருக்கிறவராக இருந்திருக்கவர். அப்படி அந்த புண்டரீக கட்சகனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் தான் ஆதித்ய மண்டல அந்தர்வர்த்தியாகவும் சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாகவும் எழுந்துள்ள இருக்கார் என்பதை அடுத்ததாக 24வது ஸ்லோகத்துல தெரிவித்தார் சுவாமி. 25வது ஸ்லோகத்துல சொல்லச்சே இந்த வேதங்கள்ல காரண வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அபி சம்விசந்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த காரண வாக்கியங்கள்னு சில வாக்கியங்கள், சில வாக்கியங்களை சொல்லச்சே இந்த வேதத்திலேயே பார்த்தோம்னாக்க பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள். இப்படி இரண்டு விதமான வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த வாக்கியங்கள் எல்லாவற்றிலேயும் எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன்தான் தோற்றுகிறான் என்பதை அந்த சுபால உபனிஷத்து முதலிய உபனிஷத்துகள் சொல்லுகின்றன என்பதையும் தெரியப்படுத்தினவர். அந்த பெருமாள் பரஞ்சோதிஷாகவும் பரம் தத்துவமாகவும் பரமாத்மாவாகவும் நாராயண அனுவாக்கத்துல எப்படி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் சொல்லி அப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறவர் சாட்சாத் நாராயணன் தான் என்பத விஷ்ணோ பதமம் பரம் இத்தி அப்புறம் எம்பெருமானுடைய பதமானது உத்கிருஷ்டமானது என்றதாக 26வது ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட பரமாத்மா விஷயமான அந்த பரமாத்மாவனுடைய நிலையை சொல்வதற்கு வேதாந்தங்கள்ல பார்த்தமான இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள்லாம் இருக்கின்றன. அந்த எம்பெருமான் தான் திருவிக்கிரமனாக அவதாரம் பண்ணி அவர் உலகத்தை அளந்தவர். அவர் தான் மகாப்பிரளய காலத்துல பாலகனாக இருந்து லோகம் மொத்தத்தையும் தம் வயத்துல வச்சிருந்தவர். கிராந்த்வா நிகேரிய புனருத்கிரத்தின்னு அளந்தார் சதிச்ச மாதிரி அவர் தான் சிருஷ்டிக்கும் காரணமாக எழுந்துள்ள இருக்கிறவர் என்பதை சொன்னார். அந்த எம்பெருமானுடைய ஒரு அந்த எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்தருள் இருக்கார். பரமாத்மா திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்தருள் இருக்கார் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற. ரூபஸ்ரீயா பரமேண தாம்னா சித்திரைவ கேச்சித் உச்சிதைஹி பவதச்சரித்திரைஹி, அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினாலையும் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடு நிகழ்த்திய அவதார திசையில் நிகழ்த்திய பல சரித்திரங்களாலேயும் அந்த எம்பெருமானுடைய பரதத்துவத்தை பாரம்யத்தை சாட்சாத் எம்பெருமான் தான் எல்லா தேவதைகளை காட்டிலும் பரதத்துவமாக திகழ்கின்றார் என்பதை சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறமா அந்த பெரிய பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிறது இருக்கேன் அத்த சொல்லி சொல்றார். எஸ்யா கடாட்சணம் அனுட்சணம் ஈஸ்வராணாம் ஐஸ்வர்ய ஹேதுருக்கு சர்வஜனீனம் ஏதது தாம் ஸ்ரீரிதி துவதுபசம்ஸ்ரயணான் நிராகு துவாம் ஹி ஸ்ரீயஸ்ரீயம் உதாஹர் உதாரவாச்சகா என்பதாக சொல்றார். பிராட்டியினுடைய கடாட்சம் ஒன்னு ரெண்டு கடாட்சம் கிடைச்சாலே போதும்,
எல்லாரும் பாக்கியவான்களாக ஆகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பிராட்டியே பெருமாளை அடைஞ்சபடினால உம்மை அடைந்தபடினால உமக்கு ஒரு ஏற்றம் வருது. நேர் வந்து மகத்தாக சொல்லக்கூடிய பிரம்மம்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆகையால திருமங்கையாழ்வார் ஆளுந்தார் போனவர்கள்லாம் உம்மதான் ஸ்ரீ ஸ்ரீயா திருவுக்கும் திரு என்றெல்லாம் உம்ம ஸ்தோத்திரம் பண்றா என்று சொல்லி சொன்னார். மாயாத்வயா குணமயே கிள யா நிதிருஷ்டா சாதே விபோ கிமிவ நர்ம ந நிர்மிமீதே என்பதாக அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. பரமகாந்திகளான பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தரர்கள் எந்த பிரமாணத்தை கொண்டு எம்பெருமானுடைய ஒரு பாரம்பரிய பெருமாள் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்று சொல்கிறார்களோ அந்த மாதிரி இந்த பிரமாணம் எல்லாம் மீதி பேருக்கும் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ அவளும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அப்படி தெரிஞ்சுக்காமல் அவள்லாம் வேற வேறையா சொல்லிட்டு இருக்காளு. அந்த அதனால எப்படி சொல்றது அப்படின்னு சொன்ன அதுக்கு காரணம் உம்முடைய லீலை தான். அவளுடைய பாப விசேஷத்தினால அவளால பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க முடியாத இருந்துருக்கு என்று 30வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய ஒரு பெருமைய பல பேரும் அறிய வேண்டிய பெருமைய சிலரால அறிய முடியாத போறது சிலர் தான் அறிகிறார்கள் என்பது சொல்லி சொன்னார். இயஸ்தாவர கிருமி பதங்க மதங்க ஜாதிஷு அந்நேஷு ஜந்திரிஷு சதைவ விஜாயமானகாம் துவம் நித்திய நிர்மல நிரஞ்சன நிர்வீகார கல்யாண குண சத்குணதே சயேதி ரிதத்தேன. பெருமாள் எத்தனையோ அதாவது எத்தனையோ அவதாரங்கள்லாம் எடுக்கிற அந்த ஜட பொருள்களை போல ஒரு மாறுபாடு அடைகிற மாதிரி தோன்றது. ஆனா வசதா பார்த்தோம்னாக்க அவ எல்லாவற்றையும் பிரிந்து இருக்கிறவர் எம்பெருமாள் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லி சொன்னார். லோகத்தை சிருஷ்டிக்கிறது அது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதுக்கெல்லாம் காரணமாக வேதத்துல கூறப்பட்டவராக இருக்கிறவர் எம்பெருமான் தான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருக்கண்ணுடைய நோ கட்டாட்சம் இருக்கு. அந்த கட்டாட்சத்தினாலதான் எல்லாமே உண்டாச்சு என்பதாக சொல்றார். அந்த கட்டாட்சம் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க லோகமே உண்டாகாத போயிடும். அப்போ சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எதுவுமே ஏற்படாது. எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் தான் என்பதை சொல்லி சொல்ற. இதே மாதிரி இன்னொன்னு சொல்லி சொல்ற. அங்கங்க சில சம்போதனத்துல சொல்ற பகவான்னு ஒரு சம்போதனத்தை சொல்றார். 33வது ஸ்லோகத்துல பகவான்னு சொல்றதுக்கு இந்த சப்தங்கள்லாம் எப்படி வந்து அந்த லோகத்துல சராச்சரங்கள்லாம் இருக்கின்றன. இந்த பொருள்களுக்கெல்லாம் ரூபவத்து அதுக்கு உருவம் பெயர் எல்லாமே எம்பெருமானாலதான் சொல்லப்படுகிறதுன்னு தன் நாமரூப வியாக்கரவாணின்னு சொல்லி சொல்றது ஸ்ருதி சொல்லிருக்கு. இப்படிப்பட்ட பிரபாவமானது நிறைய பேருக்கு தெரியாத போறது அப்படின்னு சொல்ற சொல்ற. சில பேர் என்ன பண்ற என்னன்னாக்க பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துல வந்து இதுவரையிலையும் ஈசனாக நிலைன்றது அடையப்பட்டது. அதாவது எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் ஈஸ்வரனாக இருக்கும்ன்ற நிலை ஏற்பட்டது. யாரோ சில சேதனர்களுக்கு சொல்லச்சு பரமேஸ்வரன் சொல்றது உண்டோ அப்படின்னு கேட்டேன். அந்த பரமேஸ்வரன்ற பெயர் வரதும் கூட பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு மேல சில தோஷங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். பெருமாளுடைய வைபவத்துல நித்தியமான பதார்த்தங்கள்லாம் பகவத் சிருஷ்டியாக ஆகுமா? என்ன எப்பவும் இருக்கிறத பதார்த்தம் தானே அது, அது போய் எல்லாத்துக்கும் பெருமாள் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன அந்த வேதாந்த பதார்த்தங்களுக்கும் கூட எம்பெருமான் தான் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்காருன்னு சொல்லச்சு. தத்தது அனுகுணமான சரீரத்தை சேர்த்து அவைகளுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கார் என்பதை சொல்லி சொல்ற. எப்படி இந்த யாரான தோஷம் சொல்றதுக்கு வந்தா கூட அந்த தோஷம் பெருமாளிடத்துல கிடையாதுன்றத ஸ்தாபனம் பண்ற. பெருமாள் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் பண்றதுக்கு எதனா ரொம்ப கஷ்டப்பட்டு தலை தூக்கி வச்சுட்டு எதனா காரியம் பண்றா என்று சொன்ன
ஒன்றும் கிடையாது. அவர் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லா பதார்த்தங்களையும் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ற, அது பிரம்மாவும் தாயாரும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை பண்ற. ஆகையால இப்படிப்பட்ட இயல்புன்றது எம்பெருமான் ஒத்தருக்கே இருந்துருக்கு, வேற யாராலையும் அது கிடையாது, யாருக்கும் அது கிடையாது என்றதாக சொல்லி சொல்றார். எம்பெருமான் எப்பேற்பட்டவர், ஆசிரியர்கள ஒரு சமயத்தையும் ஆசிரியர்களை நழுவ விடாதவர்களாக இருந்திருக்கவர். அந்த சித்து அச்சித்து ஸ்வரூபம் ததேத்து அகிலம் காரியம் இவையெல்லாம் எம்பெருமானுடைய செயலுக்கு உட்பட்டதாக இருந்திருக்கவர். அவர் பெருமாள் நிர்வீகாரனாக இருந்திருக்க, உபனிஷத்துக்கள்ல கோஷித்தவராக இருந்திருக்க. அதாவது சேத்தனா சேத்திரங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்கின்றன. சரீரம் என்பது மாறுபாடு அடையக்கூடியது தானே, அப்ப பெருமாளும் மாறுபாடு அடையக்கூடியவரா? சரீரகத்தை தோஷம்லாம், சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷம்லாம் பரமாத்மாவுக்கும் வரமானு கேட்டுண்டு, அப்படிப்பட்ட நிலை வராது, பரமாத்மாவுக்கு கிடையாது. அவருக்கு விசேஷணத்துல தான் தோஷமே தவிர விசேஷத்துல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது என்பதை அற்புதமாக சாதிச்சார். அதுக்கப்புறமா இப்படி பெருமாள் சிருஷ்டி பண்ணாரு, சிருஷ்டி பண்றதுக்கு என்ன சாதனம் வச்சிருந்த, எது வந்து உபாதான காரணமாக இருந்தது, எங்க இருந்து சொன்ன, அவர் என்ன பதத்துக்காக சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் நிர்வீகாரவராக இருந்திருக்கவர், வேதத்தினுடைய சிரசாக உபனிஷத்துக்கள்ல போதிக்கிறவராக இருந்திருக்கிறதுனால இதை யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த கோணலான தர்க்கங்களை எண்ணியும் பார்க்காதவர்களாக இருந்திருக்கிற நல்வேதியர்களாலதான் எம்பெருமானுடைய வைபவத்தை புரிஞ்சுக்க முடியும்ன்றதையும் தெரிவித்தார். அதே மாதிரி எத் சம்ரதம் தசகுணோத்தர சப்த தத்வைகின்னு சொல்லச்சே, இந்த எம்பெருமான் எதுக்காக சிருஷ்டி பண்ணேர்னு சொல்லச்சே, ஏதாண்டம் அண்டாந்தர கோச்சரஞ்சயத்துன்னு எல்லா அண்டங்கள் இந்த அண்டங்கள் மீதி அண்டங்கள் எல்லாவற்றையும் பெருமாள் தன்னுடைய கிரீடா விதே சோ பரிச்சதாம் அகச்சன்னு, எம்பெருமானுடைய விளையாட்டுக்கு இது ஒரு விளையாட்டு கருவியாக ஆயிற்று, எல்லாம் ஆயிற்று என்பதாக சொன்னார். இதுக்கப்புறமா 40வது ஸ்லோகம் போன வாரத்துல பார்த்தோம். இச்சா விகார விகிதையே விகிதான்யமோனி சாத் தொத் புத்பூத விபூதி லவலேசக லவலேச கலாயுதாம்சாம் யாவை நஜாதி பரிணாம பதாஸ்பதம்சா காலாதிகா தவபரா மகதி விபூதி என்பதாக ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி பிரஸ்தாபம் பண்ணினேர். இதுல வரைச்சு இந்த பிரம்மாண்டங்கள்லாம் எம்பெருமானுடைய ஒரு பரப்பு, அதாவது எம்பெருமானுடைய விபூதி எவ்வளவு அப்படின்றத சொல்லச்சு, பாதோசி விஸ்வா பூதானி திரிபாதசி அமிர்தின்னு சொல்லி இந்த லீலா விபூதி எல்லாம் ஒரு கால் பங்கு, மீதி எல்லாம் வந்து சேர்ந்ததுன்னாக்க அந்த பரமம்பதம்ன்றது இருந்துருக்க, அந்த தமசபுரமாக இருந்துருக்கிற தேஜோமயமாக இருந்துருக்கிற அந்த இடமானது மூணு மடங்காக இருக்கிறதுன்னு ஒரு நம்ம மனசுல படியறதுக்காக சொல்ற வார்த்தை. தம்வா எதேவ பரமம் தமசபரஸ்தாது தேஜோமயம் பரமசத்வமயம் த்ருவம் யது ஆனந்த கந்துகம் அதிசுந்தரம் அத்தம் யது யது வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆபன் ஆமனந்தி. இதுவரைக்கும் இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல 40 ஸ்லோகங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்களை நாம சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக 41வது ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார் ஆழ்வான், அந்த விஷயத்தை நாம இப்பொழுது கொஞ்சம் பார்ப்போம். யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாக மனந்தி கம்வா யதேவ பரமம் தமச பரஸ்தாது தேஜோமயம் பரமசத்துவமயம் த்ருவம் யது ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்தம் யது. இதுலேருந்து 5 ஸ்லோகங்கள் சிவைகுண்டத்தை பத்தி சொல்ற, 5 ஸ்லோகங்களுக்கும் சேர்ந்து ஒரு சுழக்கம்னு சொல்லி சொல்றது, 5 ஸ்லோகத்துக்கும் சேர்ந்து ஒரே கிரியாபதம் வினைச்சொல் ஒண்ணுதான் இருந்துருக்கும். இப்படிப்பட்டதாக சொல்றது, யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம். இந்த வைகுண்ட மகிமைய வர்ணனம் பண்றதாக பிரவர்த்தமாக இருந்திருக்கிற
இந்த ஸ்லோகத்துல முதல்ல சொல்லச்சு கடைசியில ஐந்தாவது ஸ்லோகத்துல சொல்ற வைகுண்ட நாம தவ தாம ததாமனந்தி இங்க எத்துன்னு ஆரம்பிக்கிறத தத்துன்னு சொல்லி அந்த அஞ்சாவது இதுல இருந்து அஞ்சாவது ஸ்லோகத்துல அந்த தத்துன்னு சொல்லி முடிக்க போறேன் இப்ப இந்த அஞ்சு ஸ்லோகத்துக்கும் சேர்ந்து ஒரே அன்வயம் பண்ணிக்கணும் ஒரே மாதிரியாக அன்வயம் ஒரே இதுவா அன்வயம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல ஆமனந்தின்று ஒரு இங்கேயும் ஒரு கிரியாபதம் இருந்துட்டு இருக்கு பரமம் பதம் ஆமனந்தி யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தின்னு இங்கே கிரியாபதம் இருக்க வைஷ்ணவம் எம்பெருமானுடையதான எந்த ஒரு ஸ்தானம் இருந்துட்டு இருக்கோ அந்த ஸ்தானத்தை பரமம் பதம் ஆமனந்தி பரமபதமாக சொல்கிறார்களோ என்று ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட இது கிரியாபதம் தான் ஆனா அவாந்தர கிரியை இடையில சொல்லக்கூடிய ஒரு கிரியையை தவிர அந்த பரமமாக இருக்கக்கூடிய கிரியன்றது பின்னாடி சொல்ல போற ஆகையில தான் இத்த சொல்லி சொல்ற யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி இந்த எம்பெருமானுடைய ஸ்தானத்தை தான் பரமபதம் என்று சொல்ற தத் விஷ்ணோ பரமம் பதம் விஷ்ணோர் யத் பரமம் பதம் விஷ்ணோ பதே பரமே மத்த உத்சஹ இப்படி எல்லாம் அந்த எம்பெருமானுடைய பரம பதத்தை வேதம் பலவாறாக சொல்லுகிறது இந்த பரம சப்தத்துக்கு விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம்னு சொல்லி சொல்றது இதுல வந்து விஷ்ணுவனுடைய சிரஸ் அதாவது ராகோசிரஹா அப்படின்னு சொல்றது ராகோசிரஹனா ராகுன்றது தலை மாத்திரம்தான் இருக்கிற ஒரு கிரகம் ராகோசிரஹான்னு சொன்னாக்க ராகுனுடைய சிரஸ் அதுக்கு உடம்பு ஒண்ணு இருக்கான்னு கிடையாது அதாவது ராகு கேத்து ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஒரே அரக்கனாக இருந்தா அந்த சிரச்சேதம் பண்ண பிற்பாடு அந்த ராகுன்னு தனியா போயிட்டான் சிரஸ் அது தலை மாத்திரம் ஒண்ணு இருந்துருக்கு கேத்துன்றது தலை இல்லாததாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம் ராகோ சிரஹான்னு சொல்லச்சே பிரயோகம் பண்ணச்சே அந்த அது அந்த ஸ்வரூபமே அந்த ராகுவனுடைய ஸ்வரூபமே தலையோட தான் இருக்குன்னு சொல்றது அந்த மாதிரி விஷ்ணு பரமம் பதம்னு சொல்லச்சே பரமபத சப்தத்தினால விஷ்ணுவனுடைய பரமம் பதம்னா விஷ்ணுவே பெருமாள் தான் அந்த பரமபதம் பரமபத சப்தத்தினால மூணு சொல்லப்படுகின்றதுன்னு வேதாந்த சங்கிரகத்துல சொல்ற எம்பெருமான் அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் ஒண்ணு எம்பெருமானுடைய வாசஸ்தானம் நித்திய வாசஸ்தானமாக சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானம் அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறவர்களாக இருந்திருக்கிற ஜீவாத்மாக்கள் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் இவர்கள் எல்லாருமே பரமபதம் என்கிற வார்த்தையினாலேயே சொல்லப்படுகின்றனர் என்று சொல்லி சொல்ற சம்வாய தேவ பரமம் தமத பரஸ்தாதே க்ஷயந்தமஸ்ய ரஜசஸ்பராகே தமசஸ்து பாரே தமசஸ்பரஸ்தாதே க்ஷயந்தமஸ்ய ரஜசஸ்பராகே அதாவது ரஜோகுணத்தையுடைய லீலா விபூதிக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதான இடம் தமச பரஸ்மின்னு தமச பரஸ்தாத்துன்னு எல்லாம் சொல்லி சொல்லச்சு தமசஸ்து பாரேன்னு எல்லாம் சொல்லச்சு இந்த தமோகுணம் நிறைந்திருக்கிற இந்த லீலா விபூதி இந்த லீலா விபூதிக்கு அப்பாற்பட்டு இருந்துருக்கிற ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை தான் தேஜோமயம் பரமசத்துவமயம் த்ருவம் அது தேஜோமயமாக இருந்துருக்கு அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இதுக்கு விஸ்தாரமா நிறைய சொல்லணும் ஜோதிஷான் ஜோதிஹின்னு சொல்லிட்டு அப்ராகிருதமாக இருந்திருக்கிறது அது தேஜோமயமாக இருந்திருக்கிறதுனால அது சொல்றது தேஜோமயம் பரமசத்துவமயம் அங்க இருக்கிறது சத்துவகுணம்தான் நதத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதா பாந்தி குதோயம் அக்னிஹி என்பதாக சொல்ற அந்த பரம பதத்துல நதத்திர சூரியா பாதி சூரியன் பிரகாசிக்கிறது இல்லையா சூரியன் எப்படி இருக்குன்னாக்க பகல்ல ஏற்றி வச்ச விளக்கு மாதிரியாக பகலோன் பகல் விளக்காகன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற தேவபெருமாளுடைய ஒரு தேஜஸ பகலோன் பகல் விளக்கு என்பதாக அதுவும்
ரொம்ப புண்ணியக்கோட்டை விமானத்துல பெருமாள் அவதார உற்சவத்தை அன்னைக்கு எழுந்தருளுது. அந்த சன்னிவேசத்துல சேவிச்சோம்னாக்க அப்பா என்ன அற்புதமான ஒரு சேவை. இந்த புண்ணியக்கோட்டை விமானத்துல காத்தால இளம் வெயில்ல சித்திர மாசத்துல புண்ணிய எழுந்தருளுவேர் தேவப்பெருமாள். அப்படியே ஒரு அபிஷேகம் இது திருவாபு கல்ல வச்சு திருவாபிஷேகம் சாத்திண்டு புது வஸ்திரம் சாத்திண்டு நிறைய திருவாபரணங்களோட பல 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 பலன்னு பிரகாசிச்சுண்டு பெருமாள் எழுந்திருளுவேராம். அந்த பெருமாள் எழுந்திருளிச்சு சூரியன் இந்த பக்கத்துல பெருமாள் மேற்கு நோக்கி முதல்ல எழுந்திருளுவே. கழுக்குலேருந்து பார்த்து உன்னுடைய தேஜஸும் என்னுடைய தேஜஸுக்கும் போட்டி போடலாம் போட்டி போடலான்ட்டு பின்னாடியே தெத்தின் தெத்தின் வர மாதிரி இருக்கும். அப்புறம் பெருமாள் அப்படி திரும்பி அப்படி கழுக்கு பக்கம் திரும்பின பிற்பாடு உம்முடைய தேஜஸுக்கு எதிரே என்னுடைய தேஜஸ் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பகலோன் பகல் விளக்குன்னு அந்த சூரியனை பெருமாள் விழுந்து சேவிக்கிற மாதிரி ஒரு சன்னிவேசம் அற்புதமாக இருந்துருக்கும். அவதார உற்சவத்தை இன்னைக்கு நாம சேவிக்கலாம். அப்படி பெருமாள் இருக்கே நதத்திர சூரியோ பாதி, அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற சிவைக்குண்டத்துல சூரியனுடைய ஒரு பிரகாசத்தை பிரகாசமாகவே கருதப்பட மாட்டார். ந சந்திர தாரகம் நேமா வித்யுதம் பாந்தி, அங்க சந்திரனோ நட்சத்திரமோ மின்னலோ எதுவுமே பிரகாசம் இல்லை. அதுக்கு எதிர அக்னி எங்கேருந்து பிரகாசிக்க போறது அப்படின்னு சொல்லி சொல்ற. அத்தியர்கானல தீப்தம் தது ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனகம் ஸ்வயைவ பிரபயா ராஜன்னு துஷ்பிரேட்சம் தேவதானவைகின்னு ஒரு தேஜோமயமாக இருந்திருக்கிற அந்த இடமானது சாதாரணமாக இருக்கிறவாளால அவளுடைய கண்களால அறிய முடியாதது. எம்பெருமான் கொடுத்த ஒரு அப்ராங்கிருதமான திவ்ய சக்ஷுனாலதான் அந்த இடத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு அந்த பரமபதத்தினுடைய வைபவத்தை சொல்லி சொல்ற. பரம சத்துவமயம் இந்த ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் கலசாத சுத்த சத்துவமாக இருந்திருக்கிற ஸ்தானம் அது. அது துருவம், அது அழிவில்லாதது எப்பவுமே. அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்துல வரக்கூடிய ஸ்தானங்கள்லாம் மாற்றத்தை அடையக்கூடியவை. ஆனா எம்பெருமானுடைய ஸ்தானம் இருக்க எந்த சமயத்திலையும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கும். ஆனந்த கந்தம் அப்படின்னு சொல்ற அந்த நலமந்த மெல்லதோர் நாடுன்னு சொல்லிட்டு ஆனந்த கந்தம்னு சொல்லி சொல்ற. எல்லா கந்தம்னா வேறு கிழங்குன்னு அர்த்தம். கந்தம் மூல பலம் எல்லாம் சொல்லச்சே அந்த எல்லாத்துக்கும் வேறாக கிழங்காக இருக்கிறது. சந்தோஷத்துக்கு ஆனந்தத்துக்கு மூலமாக இருக்கிறது. அதோட இல்லாத பரம சுந்தரம் அத்தியுதமாக இருந்திருக்கு. அதிசுந்தரமாகவும் அற்புதமாகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கிற அந்த சிவைகுண்டம்ன்ற ஸ்தானம் என்பதாக சொல்ற. இது இதே மாதிரி இந்த சிவைகுண்டம் எப்படி இருக்குன்றதை பத்தி இன்னும் நாலு ஸ்லோகங்கள்னால சொல்ல போறேன். இன்னைக்கு தினத்துல சொன்ன விஷயம் அது ஒரு தேஜோமயமான ஒரு ஸ்தானம். அதுவே தான் பரம தமசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு இடம். அது பரம சுத்த தத்துவமயமான ஒரு ஸ்தானம், மாறுபாடு அடையாததான ஒரு இடம், ஆனந்த பரமானந்தத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கிற ஒரு இடம், அதிசுந்தரமாகவும் அத்தியாச்சரியமாகவும் இருக்கிற இடம் அந்த சிவைகுண்டம் என்பதை சாதித்தார். அந்த சிவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.